தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஒரு குடியிருப்பில் இரண்டுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரு மின் இணைப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திருவெரும்பூரில் ஒரு ஏஇ அவர்கள் சுற்றறிக்கையை அனுப்பி அது ஒரு செய்தியாக வெளியிலே பரவி ஒரு சூழல் உருவாகியது. உடனடியாக மின்சார வாரியத்தின் மூலம் மதிப்பிற்குரிய சிஎம்டி சார் அவர்களும் டிடி சார் அவர்களும் அதை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே உங்கள் வாயிலாக இதை செய்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் இதுபோன்ற செய்திகள் ஏதேனும் வந்தால் என்னிடமோ அல்லது மதிப்பிற்குரிய சிஎம்டி சார் அவர்களிடமோ அல்லது டிடி சார் அவர்களிடமோ கேட்டு அதை தெளிவுபடுத்தி செய்தியாக வெளியிட்டால் கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னா ஒரு செய்தி வந்ததுனால அது ஒரு பரபரப்புக்குள்ளாகுது. பொதுமக்களிடத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறிவிடுகிறது. எனவே அதுபோன்ற சுற்றறிக்கை தலைமையிடத்திலிருந்து யாருக்கும் அனுப்பப்படவில்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரி அவராக அந்த சுற்றறிக்கையை அனுப்பியதால் அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பெறப்பட்டிருக்கின்ற மின் இணைப்புகளில் எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்படாது. எத்தனை மின் இணைப்புகள் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் என்பது தொடர்ந்து வழங்கப்படும். ஏற்கனவே மின் இணைப்பினோடு ஆதாரம் இணைக்கக்கூடிய பணிகள் தொடங்கிய பொழுது முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் நாங்கள் என்ன தகவல்களை சொன்னோமோ அதே நடைமுறை தான் இப்பொழுது மின்சார வாரியம் பின்பற்றி வருகிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் ஒரு குடியிருப்பில் பெற்றிருந்தாலும் அது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு நகல் கொடுத்துருக்கோம், ஒரு அரசாணையினுடைய நகல் கொடுத்துருக்கோம். 2021 பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. 2021 பிப்ரவரி 25ஆம் தேதி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அரசாணையில் கடந்த அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்ட அந்த அரசாணையில் மிக தெளிவாக அந்த 13 படித்து பாருங்கள், மிக தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதாவது டெல்டா பகுதிகளில் 12 மணி நேரமும் இதுவே சில நேரங்கள் நீங்கள் கேட்பீங்க எக்ஸ்சேஞ்சில் வந்து 12 ரூபா 1562 மெகாவாட். இதுவே எக்ஸ்சேஞ்சில் வாங்கணும்னா 12 ரூபா கடந்த காலங்களில் 20 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. ஆக அதையும் வந்து குறைக்கக்கூடிய வகையில் வந்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு 1312 கோடி அளவிற்கு மின்சார வாரியத்திற்கு இதன் மூலமாக சேமிப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் எவ்வளவு நமக்கு கூடுதலாக தேவையோ அதை டெண்டர் மூலம் 3 மாதங்களுக்கு இறுதி செய்யப்பட்டு இந்த கோடை காலத்தை பொறுத்தவரை மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு முழு தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மின்சார வாரியம் அதற்கான தக்க நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. எனவே இந்த கோடை காலத்தை பொறுத்தவரை எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத வகையில் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. எனவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆண்டு என்ன நடைமுறைகள் படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அதாவது வந்து கட்டமைப்பு ஒரு பக்கம் நம்ம வலுப்படுத்தணும். மும்முனை மின்சாரம் வழங்கணும் விவசாயிகளுக்கு அப்படின்னா நம்முடைய அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும். விநியோகத்திற்கான கட்டமைப்பை ஏற்கனவே வந்து நம்ம உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகத்தான் 316 துணை மின்னல் அமைப்பதற்காக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான டெண்டர்கள் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதற்கான பணிகளும் சில இடங்களில் வந்து முதலமைச்சர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் தொடங்கி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு காலை 6 to 8 அதேபோல் மாலை 6 to 10 இந்த 6 மணி நேரம் மட்டுமே இருமுனை மின்சாரமாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 18 மணி நேரமும் ஒட்டு மொத்தமாக மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு மின்சார வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கு. அவங்க எவ்வளோ நேரம் கொடுத்துருந்தாங்க? 12 மணி நேரம். நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? 16 மணி நேரம். ஒட்டு மொத்தமாக 16 மணி நேரத்துக்கு மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு 18 மணி நேரத்துக்கு அவங்க கொடுத்தது வந்து 12 மணி நேரம் டெல்டா பகுதிகளில். டெல்டா அல்லாத பகுதிகளில் 9 மணி நேரம் கொடுத்தாங்க. நான் ஒட்டு மொத்தமாக 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இதற்கு விவசாய பெருமக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஜீவோ ரத்து பண்ணல சார். இப்போ கட்டமைப்பு நாங்கள் வலுப்படுத்திட்டு இருக்கோம். உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்கோம், கட்டமைப்பு ஒரு பக்கம் வலுப்படுத்திட்டு இருக்கோம். இந்த கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு இடத்துல மும்முனை மின்சாரம் கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன், 18500 மெகாவாட் வந்து உச்சபட்ச தேவை பீக் அவர்ஸ் வந்துருதுன்னு வச்சுக்கேன். அப்போ அந்த நம்முடைய டெலிவரிக்கான சிஸ்டம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓவர்லோடு வந்துருச்சுன்னு வைங்களேன், எப்படி நம்ம டெலிவரி பண்ண முடியும்?
இப்போ இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சாதனங்கள்லாம் பழுதடைஞ்சிடும். அதனால் அதை கவனத்தில் கொண்டு தான் இப்போ வந்து இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. வரக்கூடிய நம்ம சார் 26ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க, 25ஆம் தேதி மின்மிகை மாநிலம்னு சொன்னாங்க. மின்மிகை மாநிலம்னா 4 லட்சம் விவசாயிகள் காத்திருக்க வேண்டியதில்லை. மின்மிகை மாநிலம்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்க சொல்லும் பொழுதே கூட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் கொடுத்து அந்த ஜீவோ போட்டிருக்கலாம். ஏன் போடலை? அந்த ஜீவோலேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, டெல்டாவில் 12 மணி நேரமும் மற்ற பகுதியில் 9 மணி நேரம் தான் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது, அதை மாற்றி தான் இந்த ஜீவோ வெளியிடுறான்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களே தெளிவாக பாருங்கள், அவங்க போட்ட ஜீவோ தானே. அடுத்த ஆண்டு முதல் நடைமுறை கொண்டு வரப்படும் சார். அடுத்த ஆண்டு இதே போன்ற கோடை காலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுப்பதற்கு மின்சார வாரியம் அதற்கான பணிகளை தொடங்கியிருக்கு. அதை இன்னைக்கு தவிர்த்தரலாம் சார். முக்கியமான செய்திகள்லாம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்கள் சார்பில் வர்றாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, அடுத்த முறை நீங்கள் ஒருத்தர் வர்றீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஒருத்தர் வரும்போது மாற்றி அதே கேள்விக்குள்ளே போய் அதுதான் லீடாக கொடுக்குறீங்க செய்திகளில். ஏன்னா இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு உரிய பதில் கொடுத்துருக்குறோம், ஜீவோ கையில் கொடுத்துட்டோம். சார் நமக்கு இப்போ அதிகபட்சம் 18,500 மெகாவாட் அளவுக்கு கூடுதலாக தேவைப்படும் சார் ஒட்டு மொத்தமாக. அந்த 18,500 சமாளிப்பதற்காக தான் இந்த நடவடிக்கை வந்து நம்ம 1,562 மெகாவாட் அளவுக்கு நம்ம டெண்டர் கோரியிருக்கிறோம். குறிப்பாக நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அனல்மின்னுடைய உற்பத்தி இருக்கு இல்லைங்களா, அந்த உற்பத்தி வந்து இப்போ நம்ம அதிகரிச்சிருக்கோம். கடந்த வருஷம் பிப்ரவரியில் வந்து 18,535 மில்லியன் யூனிட்டுங்கிறது, இந்த வருஷம் பிப்ரவரியில் வந்து 20,307 மில்லியன் யூனிட்டாக நம்முடைய உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. அதனால் நம்முடைய உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக உற்பத்தி செய்யப்பட்டு அதை பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய தேவைகள் மட்டுமே வெளியில், அதுவும் டெண்டர் மூலமாக. நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வாங்கினா 12 ரூபா சார், முதல்ல 12 to 20 ரூபா வரைக்கும் இருந்துச்சு, இப்போ நம்ம வந்து வெறும் 8 ரூபாய் 50 பைசாவுக்கு டெண்டர் மூலம் இறுதி செய்யப்பட்டு அதை நம்ம கொள்முதல் செய்கிறோம். நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் 11 நாட்களுக்கான நிலக்கரி நம்மகிட்ட கையிருப்பு இருக்குது. அதனால் நிலக்கரி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, நம்ம 11 நாளைக்கு கையிருப்பு இருக்குது. ரொம்ப தவறான செய்திகள். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா சார், சில மாற்று சிந்தனை உடையவர்கள் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற கருத்துக்களை கொண்டவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதை நீங்கள் செய்தியாக கேட்குறீங்க. சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய செய்தியெல்லாம் கேட்கணும்னா நீங்கள் பல கருத்துக்கள் கேட்கணும். அரசு வந்து இல்லை, நாங்கள் அதில் ரொம்ப தெளிவாக நாங்கள் கொடுத்த பதிலே கொடுத்துருக்கோம், அதை நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால் வந்து என்னென்னா, நீங்கள் நல்ல கருத்து கொண்டு போய் சேர்ப்போம் மக்கள்கிட்ட. அதாவது 1க்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் ஒரு குடியிருப்பில் பெற்றிருந்தாலும் அதே இணைக்கப்பட மாட்டாது. ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்கிறதோ அதே நடைமுறை, அதே மின் இணைப்புகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அனைத்து மின் இணைப்புகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும். அதை அந்த நிதியை அரசு மானியமாக வழங்குவதற்கு மாநில முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே இருக்குது சார், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே 18 மணி நேரம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகிறோம். கோடை காலமாக இருந்தாலும் மின் தேவை அதிகரித்திருந்தாலும் இந்த 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்குவது என்பது தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இன்னைக்கு இந்த பணிகள் முடிக்கலாம் சார். அடுத்து வந்து நிறையா வந்து புதிய முயற்சிகள் நிறையா எடுத்திருக்கோம். டிடி மீட்டர்லேருந்து, ஸ்மார்ட் மீட்டர்லேருந்து, சோலார்லேருந்து, விண்டுலேருந்து, கேஸ்லேருந்து, ஹைட்ரோலேருந்து எல்லாத்தையும் புதிய முயற்சிகள் நிறையா எடுத்திருக்கோம். வரக்கூடிய காலங்களில் தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரை ஏறத்தால இறுதி கட்டத்திற்கு எட்டியிருக்கின்றன. தொழிற்சங்கங்கள் கொடுத்த அவருடைய கோரிக்கைகளை பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கின்றன. எனவே வரக்கூடிய 2-1 வாரங்களில் அது முழு வடிவம் பெறும். அவருடைய ஒத்துழைப்போடு ஒப்புதலோடு நடைமுறை கொண்டு வருவதற்கு வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கு. 2-1 வாரங்களில், 2 வாரங்கள்லாம் நீங்கள் 5 நாள் திரும்ப கேள்வி கேட்காதீங்க, அதுக்குள்ளே பேசி முடிச்சு நாங்கள் முடிச்சிருவோம். சரியா சார், அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பொறுத்த வரைக்கும் அதில் வருவாய் பற்றி ஒரு வரி சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில் பார்த்தோம், அதை யார் கேட்பீங்கன்னு நினச்சேன், கேட்கல. ஆமாம் சார்,
இல்லை நான் ஒன்றே ஒன்று தான் திருப்பி கேட்குறேன் நான், நீங்களும் கொஞ்சம் பார்த்தா கேளுங்க. ஏன்னா அது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, எப்போயாவது பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ கூட ஏதாவது அங்கே அவங்க ஆஃபீஸில் ஏதாவது மீட்டிங் நடக்குதுனாங்க அதில் ஏதாவது கீழே பத்திரிகைகள் உங்கள் சைடில் இருக்கும்போது கேளுங்க. மொத்தம் 100,000 எவ்வளோ கடன்? 159,000 கோடி கடன். விட்டு போனது யார்? அவங்க தான். போன வருஷம் கட்டின வட்டி மட்டும் எவ்வளவு? 16,511 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்கோம் மின்சார வாரியம் ஒரு வருஷத்தில். அவர் உயர்த்தினதாக சொன்னதில் கூடுதல் வருவாய் எவ்வளோ வருதுன்னு சொன்னார். மீதி வட்டி யார் கொடுப்பாங்க? மீதி கட்ட வேண்டிய வட்டிக்கு யார் கொடுப்பாங்க? வட்டி கட்டுறதுக்கு கூட உயர்வு இல்லை. ஒரு வருஷம் கட்டின வட்டி அளவு கூட நமக்கு உயர்வுக்கான வருவாய் இல்லை. அதனால் தினமலர்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு செய்திகள் வெளியிட்டால் எவ்வளோ வருவாய் வருது, எவ்வளோ உயர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது, எவ்வளோ ஒருங்குமுறை ஆணையம் உத்தரவு போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட விசைத்திறை நெசவாளர்களுக்கான 750 யூனிட்லேருந்து 1000 யூனிட்டு இப்போ அரசாணை வெளியிடப்பட்டு 1/3/2023 நடைமுறைக்கு வந்துருச்சு. கைத்திறை நெசவாளருக்கு 200 யூனிட்லேருந்து 300 யூனிட் இலவசங்கிறது நடைமுறைக்கு வந்துருச்சு. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தில் விசைத்திறையுடைய கோரிக்கையை ஏற்று குறைக்கப்பட்டிருக்கு. அதுவும் அரசு மானியமாக மின்சார வாரியத்திற்கு வழங்குவதற்கு மாநில முதலமைச்சர்கள் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்படி என்ன வருவாய் வந்திருக்கு? சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்லாம் மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு கோரிக்கை வச்சப்போ ஏறத்தாழ 2,300 கோடி அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன உயர்வுக்கு நடைமுறைக்கு தாக்கல் செய்யப்பட்டது, ஒழுங்குமுறையான என்ன உத்தரவு பிறப்பித்தது, அதற்கு பிறகு என்ன வருவாய் வருகிறது என்பது பார்த்திங்கன்னா அந்த தினமலர் செய்தியில் வந்திருக்கு. ஏதோ வந்து அளவுக்கு அதிகமான வருவாய் உயர்த்தப்பட்டதால் அளவுக்கு அதிகமான வருவாய் வந்ததை போல ஒரு தோற்றத்தை அந்த செய்தி வெளியிட்டிருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அதாவது சிரமப்பட்டு சார் ஒரு விஷயம், தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை மிக மோசமான இருந்த சூழலில் தான் மாநில முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று, அது கொரோனா காலமாக இருந்துச்சு, இந்த 1.5 ஆண்டுகளை வந்து பல்வேறு திட்டங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றி வர்றாங்க. அந்த அடிப்படையில் வந்து மின்சார வாரியத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்து நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து மின்சார வாரியத்தை கண்காணிக்கக்கூடியவங்க. அடுத்த ஆண்டு கோடை காலத்திற்குள் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கான உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று செந்தில் பாலாஜி தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். எங்கேயாவது போறியா?